அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் சென்டரில் இருக்க மவுண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அதை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த லிவர் கார்டு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த லிவர் கார்டை பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் ரெண்டில் இருக்க மவுண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஃபிட் பண்ணிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, எக்ஸ்ட்ரீம் சுங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் AMB லிவர் ப்ரொடெக்டர். இந்த ப்ரொடெக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக பிளாக், சில்வர், ஆரஞ்ச் மூணு கலரில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் எண்டில் இருக்க மவுண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அதை ஃபிட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னா பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் எண்டில் ஃபிட் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ டைப்பில் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ சில வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிலெலாம் ஸ்க்ரூ இருக்காது, அதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பூஸ் மாதிரி மெட்டலில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹெவி பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்குது. இந்த ஆரஞ்ச் கலர் ஃபுல்லாகவே ஹெவி அலுமினியம் மெட்டீரியல் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் சைட் ஃபுல்லாகவே அலுமினியம் மெட்டீரியல், இதில் இந்த பிளாக் சைட் ஃபுல்லாகவே அலுமினியம் மெட்டீரியல். இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஹெவி பிளாஸ்டிக் மெட்டீரியல், கீழே பார்த்தீங்கன்னா ஹெவி பிளாஸ்டிக் மெட்டீரியல். இது நீங்கள் எல்லா மாடல் பைக் அண்ட் ஸ்கூட்டிக்குமே ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட சைஸ் பார்க்கலாம். இந்த ப்ராடக்டோட டோட்டல் சைஸ் அரௌண்ட் 15.6 சென்டிமீட்டர். டாப் சைடில் மவுண்ட்டோட சேர்த்து இதோட டோட்டல் சைஸ் அரௌண்ட் 6 சென்டிமீட்டர். பாட்டம் சைடில் இதோட டோட்டல் சைஸ் அரௌண்ட் 5.6 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இந்த லிவர் கார்டு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த லிவர் கார்டை பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் ரெண்டில் இருக்க மவுண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஃபிட் பண்ணிக்கலாம். செலன் கீ டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அந்த மவுண்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த வண்டியில் வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வீடியோ டெமோக்காக NS-ல ஃபிட் பண்ணி காட்டுறோம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, த்ரெட் டைப்பில் இருக்குது. ஸோ இதில் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் இல்லாத வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடில் இருக்க மவுண்ட்டையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அடுத்த லிவர் கார்டை ஃபிட் பண்ணலாம். இப்போ நமக்கு சைடில் த்ரெட் டைப் கொடுத்துருக்கனால நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா இதுக்கு அப்பார்ட் தேவைப்படாது, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். லிவர் கார்டிலே பார்த்தீங்கன்னா அலன் கீ கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ வச்சுட்டு டைட் பண்ணிடுங்க. நம்ம ஒரு சைடு ஃபிட் பண்ணியாச்சு, இன்னொரு சைடு சேம் அதே ப்ராசஸில் ஃபிட் பண்ணிடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா த்ரெட் டைப் தான் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்க பார்ட் தேவைப்படாது, அதை ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ வச்சுட்டு ஃபுல் டைட் வச்சுருங்க. நீங்கள் எந்த வண்டிக்கு மாட்டுறதா இருந்தாலும் சேம் இதே ப்ராசஸில் பண்ணிக்கலாம். ஸோ இது மாட்டுறதுனால நீங்கள் கிளச்சு பிரேக் பிடிக்கிறப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அந்த லிவர் கார்டுக்கும் கிளச்சுக்கும் பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த மாதிரி லிவர் கார்டு மாட்டுறதுனால உங்களோட கிளச் அண்ட் பிரேக்குக்கு ஒரு சேஃப்டி. இந்த மாதிரி லிவர் கார்ட்ஸ் மாட்டுறப்போ உங்கள் வண்டிக்கு ஃபேன்சியாகவே இருக்கும். நீங்களும் உங்கள் வண்டிக்கு மாட்டுறதுக்கு இதே ப்ராசஸில் மாட்டிக்கலாம். இதுக்காக நீங்கள் மெக்கானிக்கிட்ட போகணுன்ற அவசியம் இல்லை. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புது ப்ராடக்ட் வீடியோ அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மறக்காம பெல் சிம்பல பிரஸ் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணியிருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. யூடியூப்ல சப்போர்ட் பண்ண மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய பைக் அண்ட் கார் ஆக்சரீஸ் வீடியோல விரைவில் சந்திக்கிறோம்.